இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையோரை குறித்து வாலிபர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும், என்றும் இளமையாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே வைஃப் ஆர் யாட்ச், நம்ம படகாக இருக்கும் பொழுது ஆண்டவரை சொந்த இரட்சகராக நாம் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைய தினத்திலே அடுத்த அந்த யூத்ல செகண்ட் லெட்டர், சரியா, ஓ, ஒபே காட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ். நோ அட்ஜஸ்ட்மெண்ட், ஒபே காட்ஸ் வேர்ட் அண்ட் ரூல்ஸ், சரியா. அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் வசனங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சங்கீதம் 119:9 வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. பாருங்க, அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளணும். நம்ம வந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக வேளைகளிலே இந்த வேதாகமத்தை ரீட் பண்றோம், சரியா, அந்த கட்டளைகள் எல்லாம் ரீட் பண்ணிட்டு அப்படியே போயிடும். இல்ல பிரியமானவர்களே, ரீட் பண்றன்னா அந்த ரூல்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்களா நம்ம இருக்கணும், அதை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிட்டு அப்படி போயிடக்கூடாது, அதன்படி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நம்ம பெற்ற நம்ம தகப்பனுடைய புத்தியை நாம் கேட்க வேண்டும். நம்ம தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணக்கூடாது. இதெல்லாம் பைபிள்ல அழகா எழுதப்பட்டிருக்கு. இதன்படி நாம் நடக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ கொஞ்சம் படிச்ச உடனே நாம் என்ன சொல்றோம், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, உங்க காலம் வேற எங்க காலம் வேறன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துருதோம். என்ன இல்ல பிரியமானவர்களே, நம்ம தாய் வயது சென்றவள் ஆகும் போது நம்ம அவங்களை அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம தகப்பனுடைய புத்தியை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ஆடை அலங்காரத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம உடையிலே ரொம்ப நேர்த்தியாய் நம்ம இருக்க வேண்டும். புருஷனின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கல் ஆகாதுன்னு இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்திலே அது ஃபேஷன் சொல்லிட்டு எல்லாரும் சர்வ சாதாரணம் ஆயிட்டு, என்ன கிராம பகுதியில கூட பிள்ளைகள் அது மாதிரி உடைகளை உடுத்துறத நம்ம பார்த்திருக்கலாம். இல்ல பிரியமானவர்களே, நம்ம வேதாகமத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலகத்தார் எப்படினாலும் இருக்கலாம், அவங்க எப்படினாலும் ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம், ஆனா நமக்கு வந்து அது தகுதி கிடையாது. நம்ம பரிசுத்தம் உள்ளவர்கள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம வந்து அந்த அசுத்தத்தை நம்ம நோக்குகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆண்கள் தலைமுடிய நீளமா வளர்க்க கூடாதுன்னு இருக்கு, ஆனா இப்போ நீளமா வளர்த்துட்டு அது ஃபேஷன் சொல்றாங்க. இல்ல, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவருடைய வசனத்திற்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிட்டு போய்விடக் கூடாது, அதேபடி நாம் கடைபிடிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும், சரியா. சர்ச்சுக்கு நான் போனாலே நான் வந்து ஃபேன் எங்க ஓடுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போவேன். அப்ப ஃபேனுக்கு நேரா காத்து நல்லா வர்ற இடமா பார்த்து நான் உட்கார்ந்துப்பேன். நான் காத்தோட்டமா ஆண்டவரை ஆராதிக்கணும், நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து விடணும்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துப்பேன். நான் மாத்திரம் இல்ல, நீங்களும் அப்படிதான் உட்காருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், சரியா. ஏன்னா கம்ஃபர்டபுளா ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, சரியா. இதே மாதிரிதான் நம்ம வேதாகமத்துல ஐதிகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலிபனும் என்ன பண்ணாரா, ஜன்னல் ஓரமா போய் உட்கார்ந்துகிட்டாரா. என்ன ஒரு பெரிய பிரசங்கியார் அந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணாங்க. என்ன யார் அப்படின்னா பவுல், சரியா. பவுல் வந்து ஒரு பெரிய பிரசங்கியார் அந்த டைம். இப்போ அவர் பெரிய பிரசங்கியார் தான், சரியா. அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஐதுகுங்கிற வாலிபன் 3வது மாடியில ஜன்னலோரமா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாராம், சரியா. இவர் நல்ல வல்லமையா நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது டம்முன்னு ஒரு சவுண்டு, எல்லாரும் என்னன்னு பார்த்தா இந்த ஜன்னலோரமா இருந்துட்டு இருந்த அந்த ஐதுகுங்கிற வாலிபன் கீழே விழுந்து செத்தே போயிட்டான், சரியா. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். பவுல் அப்புறம் அவனை எழுப்பி உயிரோட எழுப்ப பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாருங்க, நம்ம கூட நிறைய வேலைகள்ல சர்ச்சில் இந்த ஐதுகு வாலிபனை போல செத்தவர்களை போலதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், சரியா. அவங்க என்ன வசனம் சொல்றாங்க எதுவுமே நம்ம காது கொடுக்காதவர்களே ஒரு ஜடம் போல அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துகிட்டு அப்படியே திரும்பி வருகிறோம். பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணணும், obey God's word. நம்ம அங்க சொல்லப்படுகிற ஆண்டவருடைய வசனங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் கேட்கணும். கேட்டாதானே அதுக்கு கீழ்ப்படிய முடியும். அதை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாருமே பிசிக்கலா பிரசன்ட் ஆயிருப்போம், பட் மென்டலா என்ன ஆயிருந்தோம், ஆப்சன்ட் ஆயிருந்தோம். நம்ம இல்ல பிரியமானவர்களே,
நம்ம வந்து சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு தீவிரித்து நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த யோசேப்புங்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம நடந்தால்தான் நம்ம வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கு. அதனால எதற்காகவும் ஆண்டவரையோ அல்லது அவருடைய வசனத்தையோ நம்ம வந்து விட்டு கொடுத்து விடக்கூடாது. எதற்காகவும் நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போயிடக்கூடாது. அந்த அந்த கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம்ம ஸ்ட்ராங்கா நல்ல உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அநேக வாணிப பிள்ளைங்க நம்ம வந்து அந்த வசனத்தின்படி வளர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அங்க உள்ள ஃபேஷனுக்கு ஏத்தாப்புல மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. இல்ல பிரியமானவர்களே, நம்ம என்னைக்குமே ஆண்டவரிடத்துல கர்த்தருக்குள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டனா அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதற்காகவும் ஆண்டவரை மாத்திரம் நம்ம எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. நம்ம பெண் பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆடை விஷயத்திலே ரொம்ப டிரெஸ்ஸிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு அது பெரிதாக தெரிகிறது. சில காலேஜுக்குலாம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதை பார்த்தா, ஐயோ இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காள், இந்த பசங்க இப்படி பண்ணிருக்கிறாங்களேன்னு எனக்குள்ளே நான் சில வேலைகள்ல வேதனைப்படுவது உண்டு. ஏன்னா யாருக்கிட்டையும் போய் டைரக்டா சொல்ல முடியாது. சொன்னா அடுத்த நாள் பேரண்ட்ஸ் வந்துருவாங்க, வந்து எப்படி நீ பிள்ளைங்கிட்ட நீங்க இப்படி பேசலான்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனா யாரையும் நம்ம எதிர்க்கிறதுக்கு யார்கிட்டையும் போய் அவங்கள திருத்துறதுக்கு நம்ம முடியாது. ஆனா நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நியாயத்திலே ஆண்டவர் கொண்டு வருவாருங்கிறதுல கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா தவறு செய்கிறவர்களை விட தவறு செய்ய தூண்டுகிறவர்களுக்கு தான் தண்டனை அதிகம். நம்ம ட்ரெஸ்ஸிங் வந்து யாருக்குமே இடரலா இருக்கவே கூடாது. சரியா, உன்னுடைய கை இடரலா இருந்தால் அதை தரித்து போடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் கால் இடரலா இருந்தால் அதை தரித்து நடக்கும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி இயேசப்பா. அப்பா, உம்மை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாங்கள் உம்முடைய கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நாங்கள் நடக்க வேண்டும் இயேசப்பா. அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, நாங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இயேசப்பா நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது சுவாமி. அப்பா, நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க சுவாமி. உலகத்தாரை போல நாங்கள் இருக்கக்கூடாது இயேசப்பா. அப்பா, அவர்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் டிஃபரன்ஸ் இருக்கணும் சுவாமி. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.